2017 நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கொடநாடு எஸ்டேட். அந்த எஸ்டேட்டு யாருக்கு சொந்தமானதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதிமுகவினுடைய நிரந்தர பொதுச்செயலாளர்னு தன்னை அறிவிச்சுக்கிட்ட ஜெயலலிதாவினுடைய மரணத்திற்கு பிறகு சரியாக ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வாட்ச்மேன் கொலை செய்யப்படுறாரு மற்றும் கொள்ளை நடக்குது. ஜெயலலிதா பயன்படுத்திய பொம்மை முதற்கொண்டு தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அன்னைக்கு தேதிக்கு ஓபிஎஸ் ஒரு பக்கம் அழுகிறாரு, இபிஎஸ் ஒரு பக்கம் அழுகிறாங்க. அதிமுகவில் இட்லி சாப்பிட்டோம் அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொன்ன ஒரு நபர்கள் எல்லாமே இது இதெல்லாம் கொல்ல போயிடுச்சு ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கதறினாங்க. ஆனால் இப்போது அவங்க மேலேயே ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஆயிருக்கு. எப்பா அந்த பையை எடுத்துகிட்டு வர சொன்னதே எடப்பாடி தான் அப்படின்னு ஒருத்தர் புகார் தெரிவிச்சிருக்காரு. என்னது அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமியா? அப்போது விசாரணையை சிபிசிஐடி எடப்பாடி பழனிசாமியை இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கார், அப்போது முதல்வராக இருந்தார், இப்போது அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு சேரில் உட்கார வச்சு காவல் நிலையத்தில் விசாரணை நடத்த போகிறாங்களா? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த விஷயத்தை இப்போ பேசுகிறதுக்கு காரணம் என்ன? அதான் முக்கியம். 2017 ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி இந்த கொலை வழக்கில் கனகராஜ், வாளையார் மனோஜ், சயான் உள்ளிட்ட 11 பேர் மேலே இவங்க தான் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லி அவங்கள கைது பண்ணுறாங்க. ஆனால் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி கார் ஓட்டுநர் கனகராஜ் வந்து விபத்தில் மரணம் அடைகிறார். மர்ம மரணம், எப்படி மர்மமாக இறந்து போகிறார். அதுக்கப்புறம் அவருடைய சகோதரர், கனகராஜனுடைய சகோதரர் தனபால் தான் அந்த ஆவணங்கள்லாம் சில இதை அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி கைது பண்ணுறாங்க அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி 2021. இப்போது உறவினர் ரமேஷையும் கைது பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு ஜாமீன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது தான். அவங்க மேலே என்ன வழக்கு பதிவு செய்யப்படுது அப்படின்னா, நில மோசடி வழக்கு பதிவு செய்யப்படுது. இதெல்லாம் பழைய டேட்டா. இப்போது அவர் ஜாமீனில் வெளியில் வர்றார். வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு தான் ரொம்ப முக்கியமானது. கனகராஜனுடைய சகோதரராக இருக்கக்கூடிய தனபால் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால நான் பிறல் சாட்சி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு, இப்போ அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கார், அதனால் டிஎம்கே எனக்கு பாதுகாப்பு அளிக்குங்கிற நம்பிக்கையில் இந்த உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார். 5 பையை நான் வந்து எங்கள்கிட்ட கொடுத்தாங்க, 5 பையில் 2 பை வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளிகிட்ட போச்சு, 3 பை வந்து சங்ககிரியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய அரசியல்வாதியோ முக்கிய தொழிலதிபரோட்டையோ கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ப்ரெஸ் மீட்லேயே அவர் பதிவு பண்ணுறாரு. பதிவு பண்ணதற்கு பிறகு தான் அவர் ஒரு வார்த்தையை வர பதிவு செய்கிறார். அப்போதைக்கு காவல் ஆய்வாளராக இருந்த சுரேஷ்குமார் தன்னுடைய செல்ஃபோனை பிடுங்கிக்கிட்டாரு, அப்போது என்கிட்ட இருந்த ஆவணங்களையும் அவர் அழிச்சிட்டாருங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஒரு காவல் ஆய்வாளர் மேலே பதிவு செய்கிறார். இது எல்லாமே எடப்பாடியினுடைய தூண்டுதல் மூலியமாக நடந்தது அப்படிங்கிறது அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. இப்போது அவர் கடைசியாக சொல்லி முடிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, டிஎம்கே பாதுகாப்பு கொடுக்குங்கிற நம்பிக்கையில் கொடநாடு கொலை வழக்கு தொடர்பாக யார் யாரெல்லாம் என்கிட்ட பேசினாங்க, யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து என்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க, என்னுடைய சகோதரருடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம்லாம் யார் யார், கொடநாடு எஸ்டேட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள் எல்லாமே தனக்கு தெரியுங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கக்கூடிய துணி புதுசாக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பரபரப்பு வரக்கூடிய எலெக்ஷன்லையும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓபிஎஸ் கொடநாடு கொடைக்கொள்ளை வழக்க விரைந்து விசாரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்தார். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு டிஎம்கே மட்டும் இல்லை, அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறையா பேர் ஜெயலலிதாவினுடைய விசுவாசிகளாகவும் எம்ஜிஆர் அவர்களுடைய விசுவாசிகளாகவும் இருக்கக்கூடியவங்க ஜெயலலிதா வசித்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காரா அப்படிங்கிற கேள்வியோடு இப்போது பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தவிர்த்து தீர்ப்பு ஒன்று வர இருக்குது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் மகாதேவன், நீதிபதி முகமது ஷபீக் முன்னிலையில் ஒரு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பை வந்து வாசிக்க போகிறாங்க. அந்த தீர்ப்பில் என்ன மாதிரியான விடயங்கள் இடம்பெற போகுது அப்படிங்கிறத ஒட்டுமொத்த அதிமுகவினர் மட்டுமல்ல, திமுகவினர் மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்பு.
மேல்முறையீட்டு வழக்கு. அந்த மேல்முறையீட்டு வழக்கை யார் தொடுக்கிறா அப்படின்னா ஓபிஎஸ் உள்ளிட்ட நான்கு பேர். பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை நியமித்தது செல்லாது, பொதுக்குழு தீர்மானமும் செல்லாது அப்படின்னு ஓபிஎஸ் உள்ளிட்ட நாலு பேர் தாக்கல் செய்த மனு, அது வழக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டு மேல்முறையீடு வரைக்கும் போயிருக்கு. அதில் தீர்ப்பு வரப்போகுது. இந்த தீர்ப்பும் அடுத்த அதிமுகவை அசைச்சு பார்க்கும் அப்படிங்கிறார். ஓபிஎஸ் அப்படிங்கிற நபர் வந்து தர்ம யுத்தம் அப்படிங்கிற ஒன்று தொடங்கினார், அதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. கட்சியை விட்டு நீக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்போனார். அதற்கு பிறகு தானே அதிமுக அப்படின்னு அவர் சொல்லி பார்த்தாரு. ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, அண்ணாமலையினுடைய தயவு எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது. ரெண்டு பேரும் ஒரே கேஸ்ட் அப்படிங்கிறதுனால ஒன்று முன்னா கட்டிப்புரண்டு உருண்டாங்க. ஆனால் எதிர்க்கமையாதிரியான சூழலை பொதுஜன மக்களுக்கு புரிய வச்சாங்க. கொங்கு மண்டலத்தில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அடுத்து புதுசாக வந்து ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாக இருப்போம்னு பிஜேபியில் ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லாமல் இருந்தப்போ எடப்பாடியோட நெருக்கம் காட்டி, அதற்கு பிறகு அண்ணாமலையை விட்டால் வேறு ஆள் கிடையாது அப்படிங்கிறதுனால பிஜேபியில் அவர் சொல்கிறக்கூடிய முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு மேலிடமும் சில அதிகாரங்களை வழங்குச்சு. கர்நாடக எலெக்ஷனில் அண்ணாமலைக்கு நெருக்கடி அப்படின்னு இருந்தாலுமே தமிழ்நாடு அரசியலில் அவர் நடத்தக்கூடிய பாத யாத்திரை அப்படிங்கிறது அவருக்கு மேலிடத்தில் நல்ல செல்வாக்கை தான் பெற்று தந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடியும் அண்ணாமலையும் க்ளோஸாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எம்ஆர் விஜயபாஸ்கர். எம்ஆர் விஜயபாஸ்கருடைய வீட்டில் தான் அண்ணாமலையினுடைய அக்கா வாடகைக்கே கூடியிருந்தாங்க. அந்த டயத்தில் டோட்டலாக செந்தில் பாலாஜியை பற்றிய மொத்த விவரங்களும் எம்ஆர் விஜயபாஸ்கர் மூலியமாக அண்ணாமலைக்கு வந்தது. அண்ணாமலை மூலியமாக பிஜேபி மேலிடத்துக்கு போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒட்டு மொத்தமாக அரசியல் அதிரடியாக அரசியலில் இறங்கி அட்டகாசமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய சப்போர்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதுனால ஓபிஎஸ்னுடைய ரேட்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாச்சு. பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியை ஒட்டுமொத்தமாக நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு தூக்கி கொடுக்கல. ஆனால் தன்னால் முடியும் அப்படிங்கிறத மெய்ப்பிச்சு காமிச்சு தங்கமணி வேலுமணி உள்ளிட்ட மணி குரூப்பையும் ஒன்றா வச்சுக்கிட்டாரு. களப்பணியாளராக நம்ம ஆர்பி உதயகுமாரை கையில் வச்சுக்கிட்டு மதுரை பக்கம் அவரையும் செல்லூராஜு விட்டு அப்பப்போ பேட்டி கொடுத்து சில விஷயங்களை செஞ்சு காமிச்சார் எடப்பாடி பழனிசாமி. அந்த வகையில் பொதுச் செயலாளராகவும் தன்னை அறிவிச்சுக்கிட்டாரு. இப்போ புரட்சி தமிழர் அப்படின்னு மாநாடு வச்சு பேரும் அறிவிச்சிட்டார். ஆனால் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஓபிஎஸும் திருச்சியில் மாநாடு நடத்தினாரு. ஆனால் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா அப்படின்னு பார்க்கும்போது இபிஎஸ்னுடைய கை ஓங்கி நிற்கிது. தான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறதையும் அவர் அறிவிச்சிட்டார். இதில் சசிகலா அப்படிங்கிறவங்க வந்து தனக்குத்தானே வந்து ஆப்பு வச்சுக்கக்கூடிய வகையில் சத்தியம்லாம் பண்ணி பிஜேபியில் ஒரு பெரிய காமெடியாக இருப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரியான ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சத்தியம் அப்படிங்கிறது இன்றைக்கி பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் வந்து ஏடிஎம்கேயில் நிழல் உலக அரசியல்வாதி ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பில் இருக்காங்க, சசிகலா தான் ஒட்டு மொத்தத்தையும் முடிவு பண்ணாங்க. தமிழ்நாட்டில் மக்கள்கிட்ட ஏடிஎம்கே ஆட்சியில் மட்டும் கையில் பணம் புரளும். காரணம் என்ன அப்படின்னா, வட்டிக்கு விடக்கூடிய தொழிலை அட்டகாசமாக செய்கிறதுல கெட்டிக்காரமான ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா சசிகலா அவர்கள். அந்த அளவுக்கு சிறப்பாக ஆட்சியையும் சரி மக்கள்கிட்டையும் காசு புரளக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அவங்க தனிமரமாக நிற்கிறாங்க. ஆனால் டிடிவி தினகரன் அசால்ட்டாக என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய கட்சிக்காரங்க அவங்கவுங்க தொழிலதிபர்கள் மூலயமா கட்சி அலுவலகங்கள், இங்கிட்டு ஒரு அலுவலகம், ராயப்பேட்டில் ஒரு அலுவலகம் சொல்லிட்டு அமமுக அலுவலகம் ஒன்று அட்டகாசமாக தொடங்கிட்டார். சேனல் ஒன்று வச்சுருக்கார், அதன் மூலயமா செய்திகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடுறார். இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் ஒட்டுமொத்த அதிமுகவையும் ஒருங்கிணைப்பேன்னு சசிகலா கங்கணம் கட்டிட்டு திரிய ஓபிஎஸ் அமமுக டிடிவி தினகரனை சந்தித்து ஒன்று கூடிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் புள்ளியினுடைய திருமணத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கும் தயாராகிட்டு இருக்காங்க. எலெக்ஷனை சேர்ந்து சந்திப்போம். சசிகலா இன்னும் அவர் மீட் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா, சசிகலா மீட் பண்ணாதது காரணம் திவாகரன் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஓபிஎஸ் சசிகலாவை இன்னும் மீட் பண்ணாமல் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் திவாகரன் முட்டுக்கட்ட போடுறாருன்னு ஏடிஎம்கேயில் இவ்வளவு தகவல்கள் இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுச்செயலாளருடைய பதவி அப்படிங்கிறது இன்றைக்கி தேதிக்கு கேள்விக்குறியாக மாறியிருக்கு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கும் சூடு பிடிச்சிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு புரட்சி தமிழர் அப்படிங்கிற விருது வந்து ஆதீனங்கள் மூலியமாக கொடுக்கப்பட்டாலும், அவரை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டாலும்,
அரசியல் அப்படிங்கிற அந்த சாணக்கியத்தனத்தில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெறுவாரா, ஓபிஎஸ் எட்டப்பனாக இருந்து காரியங்களை சாதிப்பதில் வல்லவராக திகழ்வாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதில் டிஎம்கே சத்தமே இல்லாமல் சில காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமியை போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் கூட்டு வந்து நிப்பாட்டினோம் அப்படின்னா கொடநாடு கொடைக்கொள்ளை அவருக்கு அது அனுதாபத்தை ஏற்படுத்தி விடுமோ அப்படிங்கிற அச்சமும் இருக்குது. ஸோ கொடநாடு கொலை கொள்ளை வழக்கை அப்பப்போ வந்து பேசுபொருளாக மட்டும் வச்சுக்கிட்டு அதை நியூஸ் பேப்பரில் செய்தியாக மட்டுமே வைத்துக்கொண்டு அரசியல் செய்யலாம் அப்படிங்கிறது தான் டிஎம்கேவோட பிளான் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையுமே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ கிடைக்கக்கூடிய தகவல்களோட தீர்ப்பினுடைய முழு விவரங்களோட அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நகர்வோம். அதிமுகவில் நடக்கக்கூடிய அரசியல், திமுகவினுடைய சத்தமில்லாத பாலிடிக்ஸ், இது எல்லாத்த பற்றியும் பேசுவோம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.